குட் மார்னிங் டு ஆல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் மிஷின் எரக்ஷன் அண்ட் டெஸ்டிங் இந்த மிஷின் எரக்ஷன் அண்ட் டெஸ்டிங்கிறது எதை சம்மந்தமாக சொல்லுதுன்னா புதுசாக ஒரு மிஷின் வாங்கியிருக்காங்க லேத்து ட்ரில்லிங் மிஷின் மில்லிங் மிஷின் ஏதோ மிஷின் அந்த மிஷினை வந்து ஒர்க் ஷாப்பில் மிக சரியான பெர்ஃபெக்ட் ஜீரோ டிகிரி ஒன் எயிட் டிகிரி சமதளத்தில் நிறுவப்பட வேண்டும் அப்போ தான் அதை கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய ஜாப் ஆனது பர்ஃபெக்டான ஃபினிஷிங் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் அப்போ மிஷின் எரக்ஷன் என்பது மிஷினை பூமியிலேயோ தளத்திலேயோ நிர்மாணம் பண்ணுறது டிஸ் அதை நிலைநிறுத்துறது அந்த டாப்பிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்புறம் அதை லெவல் பண்ணி பார்க்கணும் இப்போ லெவல் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் பலவிதமான டெஸ்ட் உண்டு அது அது ஒரு அந்த சம்மந்தப்பட்ட பாடம் தான் அந்த பாடம் அதில் பேசிக்காக ஃபஸ்ட்டு பாடம் என்ன சொன்னாங்க ஃபவுண்டேஷன் போல்ட் அண்ட் டைப்ஸ் ஃபவுண்டேஷன் போல்ட் அண்ட் டைப்ஸ் அதோட வகைகளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஃபவுண்டேஷன் போல்ட்டுங்கிறது என்ன சொல்லுதுன்னு கேட்டால் மிஷினுடைய அடிப்பாகத்தில் தரையையும் மிஷினையும் இறுக்கி கொள்ளக்கூடிய ஒரு போல்ட்டு படம் ஒன்றில் பாருங்கள் இந்த இறுக்கி பிடித்து கொள்ளக்கூடிய போல்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் போல்ட் எனப்படுகிறது அந்த ஃபவுண்டேஷன் போல்ட்டை உள்ளார ஃபிட் பண்ணிவிட்டு அதை சுற்றிலும் சல்ஃபர்னு சொல்லக்கூடிய ஒரு பவுடரையும் அல்ல லெட்டுன்னு சொல்லக்கூடிய உலோகத்தையும் பேக் பண்ணிவிட்டு கான்க்ரீட் போட்டு போயிடுவாங்க இந்த ச ஃபவுண்டேஷன் போல்ட்டு எத்தனை வகையாக பிரிக்கிறாங்கன்னு மேஜர் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க இங்கே பார்த்தா பாருங்க ஒன்று ஃபிக்ஸட் டைப்பு ஒன்று ஒன்று ரிமூவபுள் டைப்பு ஃபிக்ஸட் டைப்புங்கிறது எது சொல்லுதுன்னு கேட்டால் அந்த ஒரு ஃபவுண்டேஷனில் ஒரு மிஷினுக்கு போட்டாச்சுன்னா அது எங்கேயும் மீண்டும் எடுக்க முடியாது அது கட் பண்ணி தான் எடுக்கணும் ரீயூஸ் பண்ண முடியாது ரிமூவல் டைப் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அந்த போல்ட்டு ரீயூஸ் பண்ணி மிஷினை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு கொண்டு போகும்போது வச்சு அந்த மிஷின் அந்த போல்ட்டையே பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க அது ஃபிக்ஸட் டைப்பில் வந்து எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னா முதலாவது வகை ஆர்டினரி ஃபவுண்டேஷன் போல்ட்டு படம் ஒன்றில் காட்டப்பட்டுள்ளது படம் ஒன்றில் காட்டப்பட்டுள்ள ஆர்டினரி ஆர்டினரி ஃபவுண்டேஷன் போல்ட் சாதாரண ஃபவுண்டேஷன் போல்ட் ஓகேவா ஆர்டினரி ஃபவுண்டேஷன் போல்ட்டு அது படம் ஒன்றில் பாருங்கள் இந்த கொடுத்துருக்காங்க ஆர்டினரி ஃபவுண்டேஷன் போல்ட்டு அடுத்ததாக படம் ரெண்டு படம் ரெண்டில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ராகு ஆரியஜி ராகு போல்ட் இந்த எதிர்க்கு பாருங்கள் ரேக் போல்ட் ஆரியஜி ராகு போல்ட் அது சாப்டூத் மாதிரி பல்லு பல்லாக இருக்கும் இந்த இடத்துல அதுக்கு பேர் ரேக் போல்ட் ரேக் ஃபவுண்டேஷன் போல்ட்டு அண்டு தென் தேர்டு ஒன் ஐ ஃபவுண்டேஷன் போல்ட் இஒஇஇ ஐ ஃபவுண்டேஷன் போல்ட்டு வழக்கமாக பெரும்பாலும் இந்த இந்த மாடல் இந்த டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் போல்ட்டு தான் எல்லா இடங்களையும் பயன்படுத்துவாங்க ஐ ஃபவுண்டேஷன் போல்ட்டு நாலு நாலாவது ஃபவுண்டேஷன் போல்ட் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க போகிற நாலாவது வகைக்கு வந்து பெண்டு டைப் ஃபவுண்டேஷன் போல்ட் ஒரு கம்பி மாதிரி வந்து வளர்ந்துருக்கும் ஆக இந்த நான்கு வகைகளும் ஃபிக்ஸடாக பயன்படக்கூடிய ஃபவுண்டேஷன் போல்ட் இதை மிஷினில் போட்டாச்சுன்னா அடுத்த இடத்துக்கு கொண்டு போனால் அந்த மிஷினை மாற்றும் போது இந்த போல்ட்டை பயன்படுத்த முடியாது அடுத்த வகை அடுத்த வகையான ஃபவுண்டேஷன் போல்ட்டு என்னென்னா ரிமூவபிள் ஃபவுண்டேஷன் போல்ட் ரிமோவபுல் ஃபவுண்டேஷன் போல்ட்டு இந்த ரிமோவபுல் ஃபவுண்டேஷன் போல்ட் என்பது கலட்டி வேறு இடத்துக்கு மிஷின் போகும்போது அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அதில் ஃபஸ்ட்டு ரிமூவல் ஃபவுண்டேஷன் போல்ட்டில் இந்த காட்டர் டைப் கொடுத்துருக்காங்க படம் ஏழில் இந்த படம் படம் ஏழில் கொடுத்துருக்க ப படமானது ரிமோவல் டைப்பில் ஒரு காட்டர் டைப் ஒரு காட்டர் மாதிரி ஒன்று இருக்கும் அதன் மூலமாக மிஷினை டைட் பண்ணிக்கலாம் ஒரு மிஷினோட அடிபாகத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி அது உள்ள கான்க்ரீட் பேக் பண்ணிவிட்டு போல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க அப்புறம் மிஷின் தூக்கி வச்சிருவாங்க அடுத்தது ரால் போல்ட்டு படம் எட்டு ஆர்ஏ டபிள்யூஎல் ரால் போல்ட் ஆர்ஏ டபுள்யுஎல் இந்த ரால் போல்ட் என்ன பண்ணுன்னு கேட்டாக்க இந்த மேலே ஒரு நட்டை டைட் வைக்க டைட் வைக்க உள்ளுக்குள்ளார ஒரு இறுக்கம் கொடுத்துரும் இந்த பாருங்க இந்த இடத்துல இருக்கு இல்லையா இந்த ரிங் மாரி கொடுத்துருக்கான்னு இது இறுக்கம் கொடுத்து உள்ளுக்குள்ளே இருக்கம் கொடுத்து மிஷினை டைட்டாக பிடிக்க வச்சிடும் எப்படிப்பட்ட டூலை பயன்படுத்தி ஹெவி கட்டு கொடுக்கும் போதும் வைப்ரேஷன் ஆனாலும் அந்த மிஷினோட பேஸ் ஆனது இருக்கும் அடுத்தது கோணிக்கல் வாஷர் டைப்பு படம் ஒன்பது வந்து கோணிக்கல் வாஷர் டைப்பு படம் ஒன்பது கோணிக்கல் வாஷர் டைப் இதை பார்த்தாலே தெரியுது பாருங்கள் இந்த இடத்துல கோணிக்கல் ஷேப்பில் வாஷர்ஸ் இருக்குது இதெல்லாம் வாஷர்ஸ் இந்த இடத்துல கிராஸ் கிராஸாக இருக்குல்லையே அந்த கிராஸ் கிராஸாக இருக்கிற வாஷர்ஸ் இந்த வாஷரை போட்டு டைட் வைக்கும்போது அது மேல் நோக்கி நகரும்போது போது ரொம்ப கிரிப்னஸ் கொடுத்துடும் ஃபுல் கிரிப்னஸ் கொடுத்துரும் ஆக அது கோ கோணிக்கல் வாஷர் டைப்பு அப்படின்னு டைப்பு இதில் முக்கியமான ஒரு டைப் சொல்லிவிட்டு ஒன்று இது ஈவன் இந்த ஃபவுண்டேஷன் போல்ட்டு உங்களை இன்ஜினியர் ட்ராயிங் எக்ஸாம்னு கேட்பாங்க பார்த்து வச்சுக்கோங்க இது காட்டர் போல்ட்டு படம் ஏழு காட்டர் போல்ட்டு படம் எட்டு ரால் போல்ட் ஆர்ஏ டபிள்யூஎல் ரால் போல்ட்டு படம் ஒன்பது கோனிக்கல் வாஷர் டைப் ஓகேங்களா அடுத்தது க்ரௌட்டிங்னு ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க இந்த க்ரௌட்டிங் என்பது என்னென்னு கேட்டால் மிஷினை ஃபவுண்டேஷன் அப்புறம் ஒரு சப்போர்ட்டுக்காக அடியில் தரைக்கும் மிஷினோட அடிபாகத்துக்கும் சில சின்ன சின்ன பீசஸ் உடன் பீசஸ் ஏதோ கொடுப்பாங்க ஃபவுண்டேஷன் போட்டு செட் பண்ணதுக்கப்புறமா உள்ள உடன் பீஸ்டை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மிஷினோட த அடிபாகத்திற்கும் தரைக்கும் இடையில சம் கேப் இருக்கும் அந்த கேப்பை எதை வச்சு ஃபில்லப் பண்ணுவாங்கன்னு கேட்டாக்க கான்க்ரீட் சிமெண்ட் கான்கிரீட் அல்லது சல்ஃபர் அல்லது லெட்டு லெட்ன்னு சொல்லக்கூடிய கார்இஎம்இயம் இதை வச்சு ஃபில்லப் பண்ணுவாங்க அந்த ஆர்டினரியா கான்க்ரீட் எங்கே ஃபில்லப் பண்ணுவாங்கன்னா சாதாரமான தரைகளுக்கு மூணு விதமான க்ரௌட்டிங் இருக்கு டைப்ஸ் ஆஃப் க்ரௌட்டிங் மூணு விதமான க்ரௌட்டிங் ஒன்று சிமெண்ட் கான்க்ரீட் க்ரௌட் பட பத்தில் காட்டியிருக்காங்க சிமெண்ட் கான்க்ரீட்டை வழக்கமான வீடுகளுக்கு கட்டும் போது பயன்படுத்தக்கூடிய சிமெண்ட் மாதிரி அது ஒரு கலவையை போட்டு இட இடைவெளிகளை பேக் பண்ணிடுவாங்க அடுத்து சல்ஃபர் கான்கிரீட் கிரௌட்டிங் சல்ஃபர் க்ரௌட்டிங் எங்கே பயன்படுத்துவாங்க கேட்டால் எந்த பூமியில் வந்து எண்ணெய் பசை அல்லது எண்ணெய் தன்மை இருக்கக்கூடிய இடம் இருக்குது அல்லது எண்ணெய் பழக்கக்கூடிய இடங்களில் மிஷின் கரெக்ஷன் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல சல்ஃபர் வச்சுருவாங்க அடுத்தது லெட்டு கான்கிரீட் லெட் க்ரூட்டிங் லெட் க்ரௌட்டிங் எங்கே பயன்படுத்துவாங்க கேட்டாக்க ஹெவி மிஷினரி அதிகமான வைப்ரேஷன் இயங்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான இயங்கக்கூடிய எந்திரங்கள் இதுக்கெல்லாம் உதாரணமாக டர்பைன் இது போன்ற இடங்களுக்கெல்லாம் அதை பயன்படுத்துவாங்க ஓகே இப்போதைக்கு இந்த டாபிக் முடிஞ்சிச்சு அடுத்த பாடம் அடுத்த லெசனில் சொல்கிறேன்